அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு, மெரிட் லிஸ்ட்டு. அதில் இந்த 7.5%, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கோட்டாவுக்கு என்ன ரேங்க் இருக்குது, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் ரேங்கில் வந்திருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலில் ஷேர், லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 7.5% அப்படிங்கிறது யாருக்குன்னு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓகேங்களா, 6-12 வரைக்கும் படித்தவங்களுக்கான இடஒதுக்கீடு 7.5% இருக்குது. மொத்த சீட்டில் 7.5% இந்த சீட்டு. அப்படி சீட்டுன்னு பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்டாக 50 சீட்டு இது வருது. இது லாஸ்ட் இயர் சொன்னது கணக்கு. ஸோ 50 சீட்ஸ் வந்து 7.5% கோட்டாவுக்கு இருக்குது ஓகேங்களா. அதில் இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் ரெண்டும் இருக்குது, ப்ளஸ் வொக்கேஷ்னலும் இருக்குது, அகாடமிக் அண்ட் வொக்கேஷ்னல். நான் பேச போகிறது வந்துட்டு அகாடமிக் முழுசாக அனலைஸ் பண்ணுவோம். வொக்கேஷ்னல் பார்த்தோம்னா கம்மி தான், பட் அகாடமிக் ஸ்ட்ரீமில் எவ்வளோ பேர் ரேங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3,044 பேர். அகாடமிக் ரேங்கில் 7.5% கோட்டாவில் 3,044 பேர் இருக்காங்க. அந்த வொக்கேஷ்னல் பார்த்திங்கன்னா 112 பேர் இருக்காங்க வொக்கேஷ்னல் குரூப்பில். ஐ மீன் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் 112 பேர். சரி, அப்போ அகாடமிக் ஸ்ட்ரீமை முழுசாக பார்ப்போம், ஏன்னா அதுதான் சீட்டு அதிகமாக இருக்கும். 50 சீட்டில் குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 44 அந்த ரேஞ்சாக இருக்கும், 43-44 சீட்ஸு. சரி, ஓசி கேட்டகரிக்கு பார்த்தோம்னா மொத்தம் 9 பேர் இருக்காங்க அந்த ரேங்கிங்கில். அந்த 9 பேர் அந்த 9வது ரேங்க் என்னென்னா 145 மேலே இருக்குது ஓசி ஆஸ் பர் த ரேங்க் லிஸ்ட்டு ஓகேங்களா. அப்புறம் பிசி பார்த்தோம்னா 576 பேர் இருக்காங்க, 131 கட் ஆஃப், ஐ மீன் அந்த கடைசி மார்க் அவங்களோட 131. பிசிஎம் 56, 136 மார்க். எம்பிசியிலே 940 பேர் இருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில், அதில் 120 மார்க் வரைக்கும். அடுத்து எஸ்சியில் 1,090 பேர் ரேங்கில் இருக்காங்க ரேங்கிங் சீட்டில், மெரிட் லிஸ்ட்டில். அந்த 89.25 வரைக்கும் அவங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் மார்க் வந்திருக்கு. எஸ்சியோட 263 பேர், 94.5. எஸ்டிக்கு 110 பேர், 98.5. இது வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனு. இதில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, மொத்தம் 3,044 பேர் இருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில். அப்போ எவ்வளோ சீட்டு, 50 சீட்டுக்கு எப்படி இருக்கும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஓசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு 160-165 அதுக்கு மேலேயாவது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதில் 145 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9 பேர் தான் இருக்காங்க அந்த கேட்டகரியில். அந்த மாதிரி முழுசு அடைஞ்சுன்னு சொன்னால் அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பார்த்தோம்னா 576 பேர் இருக்கிறதுல 171 கடைசி கட்டாப்பு, நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. எக்ஸ்பெக்டட் கட்டாப் என்னென்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 165 அந்த மாதிரி ரேஞ்சிலேயாவது இருக்கணும், 65 மேலே எல்லாம் இருக்கணும். பிசிஎம்மும் அதே தான், அந்த கேட்டகரி 160-65 மேலே இருந்தால் சேஃபு. எம்பிசி 170வது அந்த ரேஞ்சில் இருக்கணும். எஸ்சிக்கு எவ்வளோ பேர், 1,090 பேர் போட்டியில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கும் 165 ஆக மொத்தம். எஸ்சிஏவுக்கும் அண்ட் எஸ்டி, எஸ்டிக்கு வேணால் 155-160 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 50 சீட்டு எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நான் சொன்ன அந்த கட் ஆஃப் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் கொடுத்துருக்குறோம். இது மாறும், எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதில் எல்லா ரேங்க் உள்ளவங்க எல்லாருமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா கிடையாது, எவ்வளோ பேர் வந்து ஓகே பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கிடைக்கல அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ சீட் இருக்குது, என்ன கட்டாப் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.